மாருதி சியாஸை தவிர அந்த சி செக்மெண்ட்டில் வேறு எந்த காருமே பெரிய அளவில் சேல்ஸில் இம்பாக்ட் கொடுக்க முடியல. அடுத்தடுத்து புது எஸ்யூவி கார் லான்ச்சஸ்னால இந்த செக்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகிட்டு போனது. இதற்கிடையில் தான் ஹோண்டா ஒரு புத்தம் புதிய சிட்டி சேடான வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. கம்ப்ளீட்டாக ரீடிசைன்ட் எக்ஸ்டீரியர், நல்ல ஒய்டான ஸ்டாண்ட்ஸ், நிறைய ஃபீச்சர்ஸ் ப்ளஸ் ஸ்பேசியஸான இன்டீரியர்ஸ் தான் இப்போ சிட்டி செடானோடைய சக்ஸஸ்க்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. இதில் மற்றும் ஒரு புது வரவு தான் ஸ்கோடா ஸ்லாபியா. ரீசெண்டாக அன்வெயில் பண்ண இந்த ஸ்கோடா ஸ்லாபியா செடான் கூடிய சீக்கிரமே ஸ்கோடா லான்ச் பண்ண போகிறாங்க. இதற்கிடையில் வோல்ஸ்வேகனும் அவங்க பங்குக்கு ஒரு செடானை லான்ச் பண்ண போகிறாங்க, அதான் வோல்ஸ்வேகன் விட்டஸ். இந்த செடான் கிட்டத்தட்ட 2018 சவுத் அமெரிக்கன் மார்க்கெட்ஸில் சேலில் இருக்குது. கிட்டத்தட்ட 3 எந்த விதமான பெரிய அப்டேட் இல்லாமல் சேலில் இருக்க அந்த செடானோட ஃபேஸ்லிஃப்டட் வெர்ஷன் தான் இந்தியாவில் வருகிற மே மாதம் லான்ச் பண்ண போகிறாங்க. இதற்கு பிறகு தான் அந்த ஃபேஸ்லிஃப்டட் மாடல் குளோபல் மார்க்கெட்ஸ், அதாவது ஏற்கனவே விற்பனையில் இருக்க கண்ட்ரீஸ்க்கு போக போகுது. இந்தியாவில் வெண்டோவை ரீப்ளேஸ் பண்ண போகிற இந்த விட்டஸ் செடான் டைகனை போலவே 2 ட்ரிம் லெவல்ஸில் வரப்போகுது, டைனமிக் லைன் மற்றும் பெர்ஃபார்மன்ஸ் லைன். இதில் டைனமிக் லைன் ஃபர்தராக கம்ஃபர்ட் லைன், ஹைலைன் மற்றும் டாப் லைன்னு 3 வேரியன்ட்ஸில் ஸ்பிட் ஆகி வரப்போகுது. கூடவே பெர்ஃபார்மன்ஸ் லைனும் ஜிடி மற்றும் ஜிடி ப்ளஸ்னு 2 வேரியண்ட்டில் வரப்போகுது. ஏற்கனவே வோல்ஸ்வேகன் டைகன் மற்றும் ஸ்கோடா குஷாக்கு இருக்க சிமிலாரிட்டிஸ் போலவே ஸ்கோடா ஸ்லாவியாவும் வரப்போகிற விட்டஸ் செடானும் நிறைய காம்பனன்ஸை ஷேர் பண்ணிக்க போகுது. அதில் குறிப்பிடும்படியாக இன்ஜின் மற்றும் கியர் பாக்ஸ், சில இன்டீரியர் காம்பனன்ஸும் அதில் அடங்கும். பட் என்ன தான் பிளாட்ஃபார்ம் மற்றும் காம்பனன்ஸை ரெண்டு காருமே பொதுவாக ஷேர் பண்ணிக்கிட்டாலும் டிசைனில் ஸ்கோடா குஷாக் மற்றும் வோல்ஸ்வேகன் டைகனுக்கு இருக்கிற வேரியேஷன்ஸ் போலவே இந்த வெர்டி செடானுக்கும் ஸ்லாவியாவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். பவர் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வோல்ஸ்வேகன் 2 விதமான டர்போ பெட்ரோல் இன்ஜின்ஸ் ஆப்ஷன்ஸோட லான்ச் பண்ண போகிறாங்க. 115 PS பவரையும் 178 Nm ஸ்டாக்கையும் வெளிப்படுத்தக்கூடிய 1 L TSI பெட்ரோல் மற்றும் 150 PS பவரையும் 250 Nm ஸ்டாக்கையும் வெளிப்படுத்தக்கூடிய 1.5 L பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன்ஸோட வரப்போகுது. கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 6-speed மேனுவல் கியர் பாக்ஸை தவிர்த்து 1 L TSI இன்ஜினுக்கு 6-speed டாக் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸும், 1.5 L TSI இன்ஜினுக்கு 7-speed டுவல் கிளச் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷனோட வரப்போகுது. ஃபீச்சர்ஸ் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டைகனில் இருந்த நிறைய ஃபீச்சர்ஸை அப்படியே விட்டஸ் செடானுக்கு வோல்ஸ்வேகன் கேரி ஓவர் பண்ணியிருப்பாங்க. அதில் குறிப்பிடும்படியான ஃபீச்சர்ஸ் சொல்லலாம், 10-inch இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம், ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், லெதர் சீட்ஸ், வயர்லெஸ் ஃபோன் சார்ஜிங், கனெக்டட் கார்டெக், 6 airbags, டயர் ப்ரெஷர் மானிட்டர், ஆட்டோமேட்டட் ஹெட்லாம்ப் மற்றும் வைப்பர்ஸ், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் யூனிட் உட்பட பல வசதிகள் சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் சில ஃபீச்சர்ஸ் டாப் ஸ்பெக் ட்ரிமில் மட்டும்தான் கிடைக்கும்ன்றது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட டெட் செக்மெண்ட் சொல்லப்பட்ட இந்த மிட் சைஸ் செடான் செக்மெண்ட் அடுத்தடுத்து புது செடான் லான்ச்சஸ் மூலமாக நான் வந்துட்டேன்னு சொல்கிற மாதிரி பெரிய கம்பேக் கொடுத்துருக்கு. கார் மற்றும் பைக் நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆட்டோ கம்பேர தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.